உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, அது என்ன வழி? அப்புறம் இந்த புதிய சங்கம் எதை நோக்கத்தில்? ஆக்டிவ் ப்ரொடியூசர்னா படம் எடுத்துட்டு இருக்க தயாரிப்பாளர்கள் மட்டுமே ஒரு சங்கமா? சங்கத்தில் மெம்பர் ஆகிறதுக்கான தகுதி என்னங்கிறது? இந்த தயாரிப்பாளர் சங்கம் அப்படிங்கிறது புதிதாக உருவாக்கப்பட்டதற்கான காரணம் திரு விஷால் அவர்களை எதிர்த்தார். விஷால் அவர்கள் வந்து திருப்படலுக்கு தியேட்டருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தியேட்டர் கிடைக்கலங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. உண்மைகள் வந்தால் சின்ன பட்ஜெட் படம், பட் ஆனால் வந்து அது சின்ன பட்ஜெட் படம் கேட்டால் வைக்க முடியாது. நான் பண்ண ஒரு சிறிய படத்தை கூட நான் அனுப்பியிருந்தேன், எந்த அதுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, உங்கள் படம் என்ன படம், ஆர்டிஸ்ட் யார், என்ன பட்ஜெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டாங்க. கேட்டு நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் சார், நாங்கள் இதுவரைக்கும் இல்லை. அப்புறம் நான் மெம்பர் ஆறதுக்கு தகுதி என்ன? நான் ஒரு படம் எடுத்திருக்கணுமா, ரெண்டு படம் எடுத்திருக்கணும்? அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு நம்மோட என்ன இருந்தால் நிகழ்ச்சியில் பேசுவதற்காக நல்ல ஒரு இயக்குனர், நடிகர், நிறைய படங்களை இயக்கியிருக்கக்கூடியவர் திரு ஏ வெங்கடேஷ் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், எங்களுடைய நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததற்காக ரொம்ப நன்றி சார். இன்றைக்கு நேர்களே நம்ம பேசக்கூடிய விஷயம் திரு இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் புதியதாக ஒரு சங்கம், புதியதாக ஒரு அணியை உருவாக்கியிருக்காரு. அது ஏன் அந்த அணி, இதில் இருக்கக்கூடிய பின்னணிகள் என்னென்ன, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன அப்படிங்கிறக்கூடிய விஷயங்களை நம்ம இன்னைக்கு ஏ வெங்கடேஷ் சார் கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். சார் கிட்ட கேட்கலாம். சார் இப்போ சொல்லுங்கள் சார், தயாரிப்பாளர் சங்கத்தில் என்ன பிரச்சனை, ஏன் பாரதிராஜா சார் புதுசாக ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தையே உருவாக்குறதுக்கு தனியாக ஒரு அணியை உருவாக்குறாரு, என்ன பிரச்சனை சார்? இல்லை ஆக்சுவலி எனக்கு உண்மையிலே இதில் இதனை பற்றி சொல்றதுக்கோ இல்லை இதை பற்றின தெளிவான ஒரு புரிதலோ எனக்கு கிடையாது. நம்பர் ஒன் முதல்ல நான் சொல்ல விரும்புறது, நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து மெம்பர் தான். ஆனால் வந்து அங்கே எதனால் இந்த புதிய அணி உருவாகிருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னும் பாரதியார் சார் கொடுத்த அறிக்கை மூலமாக எனக்கு ஒன்றும் தெளிவாக புரியலை. அதாவது வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, அது என்ன வழி? அப்புறம் இந்த புதிய சங்கம் எதை நோக்கத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க, இது என்னெல்லாம் செய்ய போகுது அப்படிங்கிறதுலாம் வந்து மேபி இனிமே தான் அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்குங்கிறது எனக்கு அவங்க இனிமே சொல்ல போற விஷயங்களை பொறுத்துதான் எனக்கு தெரியும். இப்போ ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கா சார் தயாரிப்பாளர் சங்கத்துல? சின்ன தயாரிப்பாளர் சங்கத்துல என்ன பெருசா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புதியதாக ஒரு சங்கம் ஆரம்பிக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனைங்கிறது அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அதை அவங்க விளக்கணும்ங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான விருப்பம். ஏன்னா நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பராக இருந்தால் கூட நான் எந்த அணி சார்ந்தவனும் இல்லை, எந்த அணிலையும் இல்லை. பட் ஆனால் ஒரு ஒரு உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு பார்வையாளராகவும் ஒரு நடுநிலையாகவும் நம்ம பார்க்குறப்போ அதே கொஸ்டின் நீங்கள் அதை கேட்ட அதே கொஸ்டின், எதுக்கு புதிய தயாரிப்பாளர் சங்கம், என்ன காரணத்துக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி தெரியல. பட் அதில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் வருது, நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் அப்படின்னா ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ்னு அர்த்தம். ஆக்டிவ் ப்ரொடியூசர்னா படம் எடுத்துட்டு இருக்க தயாரிப்பாளர்கள் மட்டுமே ஒரு சங்கமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்து ஒரு நடுநிலவாதியாக எனக்கு தெரிய கேட்கணும்னு தோணுது. அட் த சேம் டைம் ஆக்டிவ் தயாரிப்பாளர்கள்னா அவங்க வந்து இன்னைக்கு படம் எடுத்துக்க தயாரிப்பாளர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இதில் யாராவது ஒருத்தர் ஃபியூச்சரில் படம் எடுக்க தாமதமானால் ஏதோ ஒரு காரணங்களால் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இருக்கிற தயாரிப்பு இப்போ ஒன்றா சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிற அந்த சங்கத்துல இருந்து ஒருத்தர் படம் எடுத்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு படம் எடுக்க டிலே ஆயிடுச்சுன்னா அது எவ்வளோ காலக்கேடு அவருக்கு? அதாவது நான் சிம்பிளா சொல்றாங்க, ஆக்டிவ் தயாரிப்பாளர்கள் மெம்பர் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கணுமா, இல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கணுமா, இல்ல மூணு வருஷத்துக்குள்ள அவங்க படம் எடுத்துடணுமா, அப்படி என்ன படம் எடுத்தா அவங்க ஆக்டிவ் மெம்பர் அப்படிங்கிற அந்த சங்கத்துல மெம்பர் ஆகிறதுக்கான தகுதி என்னங்கிறது இன்னுமே அவங்க என்ன சொல்லலை. மேபி அவங்க புதனா ஆரம்பிச்சிருக்காங்க, போக போக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும். அப்புறம் ஒரு குறிப்பான விஷயம் என்னென்னா, ஆக்டிவ் தயாரிப்பாளர்கள் அப்படின்னா வந்து எஸ்டாப்ளிஷ்டு தயாரிப்பாளர்களும் ஒரு கேடர் இருக்குது, படம் எடுத்துகிட்டு இருக்க தயாரிப்பாளர்களும் ஒரு கேடர் இருக்குது. அப்படி படம் எடுத்துகிட்டு இருக்க தயாரிப்பாளர்கள் எந்த சங்கத்தில் மெம்பராக இருக்கணும்? ஆல்ரெடி இருக்கிற தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கணுமா, இல்லை புதிய அந்த தமிழ்நாடு நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பர் ஆகணுமா, அப்படி மெம்பர் ஆகிறதா அதுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க இன்னும் மேபி அவங்க இப்போ தானே
சங்கமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அவங்களுடைய கொள்கைகளை சொல்லணும், என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஓ இதுக்காக தான் இந்த தமிழ்நாடு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம அதை பற்றி கருத்து சொல்ல முடியும். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸாக நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு. என்ன நடக்குது, எதற்காக இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு நம்மளும் ஒரு கேள்விக்குறியோட பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. சார், இப்போ இந்த தயாரிப்பாளர் சங்கம் அப்படிங்கிறது புதுதாக உருவாக்கப்பட்டதற்கான காரணம் திரு விஷால் அவர்களை எதிர்த்தா? இல்லை, அப்படி இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா விஷால் அவர்கள் வந்து இப்போ எலெக்ஷன் வைக்கிறதான ஒரு ஒரு சூழல் வந்துகிட்டு இருக்குது. அது பிகாஸ் ஆஃப் கொரோனா தள்ளி போயிட்டு இருக்குது. பட் ஆனால் எலெக்ஷன் ஒன்று வச்சு இதை வைக்கும்போதே பல அணிகள் ஃபார்ம் ஆகிறதாக செவிவழி செய்திகள், அப்புறம் அதிகாரப்பூர்வமாக செய்திகளை வரலாட்டா. ஏன்னா எலெக்ஷன் அறிவிக்காமல் அணிகள் என்னன்னு தெரியாது. பட் அதிகாரப்பூர்வமான செய்திகள் வராமல் நமக்கு வந்து அரசல் புரசலாக அங்கங்கே அணிகள் ஃபார்ம் ஆகுதுன்ற விஷயம் தெரிய வந்துச்சு. அப்படின்ற பட்சத்தில் வந்து எலெக்ஷனில் நின்று பார்க்கும்போது தானே அது விஷாலுக்கு எதிர்ப்பா இல்லையாங்கிறது தெரிய வரும். பட் ஆனால் இந்த சங்கம் ஆரம்பித்ததுக்கான நோக்கம் வந்து அவங்களுடைய அந்த அந்த சங்கத்தினுடைய தலைப்பிலே இருக்குது இல்லையா, நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் அப்படிங்கும்போது ஆக்டிவாக இன்னைக்கு படம் எடுத்துருக்க தயாரிப்பாளர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயமே தவிர அது குறிப்பாக ஒருத்தரை எதிர்த்தோ இல்லை ஒருத்தருக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை. தவிரவும் பாரதாசா தெளிவாகவே சொல்லியிருக்காரு, இந்த சங்கம் வந்து யாருக்கும் புறனாகவோ இல்லை இருக்கிற சங்கத்துக்கு எதிர்த்தோ இல்லை, இது ஒரு நலம் செய்கிறதுக்காக ஒன்றா சேர்ந்து ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. என்ன ஒன்று அப்படின்னா அதில் இருக்கிறதெல்லாம் யாரெல்லாம் மெம்பராக இருக்கிறாங்கன்ற தெரிய வரமோ தெரியும். ஆனால் ஒன்லி பெரிய தயாரிப்பாளர் மட்டும் இருக்க முடியாது, சிறுபட தயாரிப்பாளர்கள். இப்போ என்னோட குவஸ்டின் ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து அதாவது இந்த 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 சங்கம் ஆரம்பிக்கலாம் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கெலாம் முன்னாடியே நான் ஒரு குவஸ்டின் கேட்டிருக்கேன், சிறு தயாரிப்பாளர்களுக்கு என்ன பாதுகாப்பு செய்கிறோம் அப்படின்னு குறிப்பாக சொல்கிறா இருந்துச்சுன்னா சிறு ஏற்கனவே இருக்கக்கூடிய சங்கத்தில் வைத்த கேள்வி இல்லை. சங்கத்துக்குள்ள நான் வந்து இது வரைக்கும் மெம்பராக இருக்கனே தவிர நான் பெருசாக அங்கே போய் உட்காந்து பேசுறதோ இல்லை என்ன கேட்குறதோ இல்லை. நான் கலந்துக்கிற ஆடியோ ஃபங்க்ஷன் இல்லை எனக்கு தெரிஞ்ச தயாரிப்பாளரை பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சிறிய படங்களுக்கு சிறிய பட்ஜெட் படங்களுக்கான ஒரு பாதுகாப்பு இன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. தியேட்டர் அதிபர்கள் கேட்டால் சிறு படங்களுக்கு ஆடியன்ஸ் வந்தாதான் நாங்கள் ஓட்டுவோம் அப்படின்றாங்க. சிறுபடங்களுக்கு தியேட்டருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தியேட்டர் கிடைக்கலங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதுக்கு வந்து சிறுபடங்கள் வந்தால் கூட அந்த படத்தை கொஞ்சம் ஓடுற வரைக்கும் கூட விடாமல் அந்த படத்தை தூக்கிறது ஆடியன்ஸ் வரதுக்கு முன்னாடி தூக்குறதுங்கிறது மாதிரியான ஒரு வருத்தங்கள் சிறிய பட தயாரிப்பாளர்கள் இருந்துட்டு இருக்குது. அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு மா ஒரு என்ன சொல்றது ஒரு காட்சி ஒதுக்குங்களேன். ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டராக இருந்தால் ஒரு காட்சி, அதே மாதிரி மல்டிப்ளெக்ஸாக இருந்தால் அதுலேயும் ஒரு ஒரு காட்சி வந்து அந்த காட்சி ஒன்லி ஃபார் ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு இருக்கும். அப்படின்றப்போ அங்கே வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 3:30 ஷோ, நான் சொல்றது மல்டிப்ளெக்ஸில் ஒரு நாளைக்கு 3:30 ஷோ, ஒரு நாளைக்கு 7:30 ஷோன்னு ஷோவை மாற்றிக்கிட்டே இருக்கிறதும், திடீர்னு போனால் அந்த படமே இங்கே இல்லைன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சிறிய பட தயாரிப்பாளர்களுக்கு நிறைய சஃபரிங் இருந்துச்சு. அதே மாதிரி ஓடிடியில் சிறுபட தயாரிப்பு சிறு படங்களை கொண்டு விற்கணும்னா அங்கே மதிப்பே இல்லை, அங்கே கேரே பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? உதாரணமாக சொல்கிறாங்க, ஒரு 10 சிறிய படங்களை தயாரிப்பாளர் சங்கம் வாங்கி அதை மொத்தமாக விற்கலாம் ஒரு ஓடிடிக்கு. 10 படம் சின்ன படங்களை வாங்கி மொத்தமாக ரேட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பொன்மகள் வந்தால் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான், பட் ஆனால் அதை ஓடிடியில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லைங்களா? இல்லை சார், சின்ன பட்ஜெட் படங்கிறது உங்களுக்கு ரெண்டு விதமான விஷயம் இருக்குது. அதாவது வந்து பட்ஜெட் சின்னதாக இருக்கும், பட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பெருசாக இருக்கும், நோன் ஹவுஸாக இருக்கும். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பெரிய ஹவுஸாக இருக்கும், புரியுது? அதுதான் சின்ன பட்ஜெட் படம். பொன்மகள் வந்தால் சின்ன பட்ஜெட் படம், பட் ஆனால் வந்து அது சின்ன பட்ஜெட் படம் கேட்டால் வைக்க முடியாது, அதை ஒரு மீடியம் பட்ஜெட் படத்துலலாம் வைக்க முடியும். எப்படி கேட்டிங்கன்னா ஆர்டிஸ்ட் ஜோதியாக இருக்காங்க, அதுபோல் அந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்னா ஓரளவுக்கு நல்ல நல்ல பெய்டு பண்ணுற நல்ல பேமெண்ட் கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட் அந்த படத்தில் நல்ல நோன் ஆர்டிஸ்ட் தான் இருந்தாங்க. ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வந்து பெரிய ஹவுஸ் அந்த படத்துக்கு. ஸோ அதனால் ஓடிடி வந்து அதை ஈஸியாக அந்த படத்தை வாங்கிடுறாங்க. அதே இது நம்ம வந்து ஒரு அப்கமிங் ஹீரோ இல்லை ஃபேமாக இருக்க ஹீரோ இருப்பார், இப்போ அவர் கொஞ்சம் மார்க்கெட் டல்லாக இருக்கும், அந்த மாதிரி ஹீரோ வச்சு படம் எடுக்கிறவங்களுக்கு படத்தை கொண்டு விற்கிறப்ப அவரை ஹீரோ அவருக்கு ஒன்றும் கிடையாது சார் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிற விஷயம் நடக்குது. அதில் இருந்து மாட்டுக்கிறது கிடையாது, அது கேட்டால் வியாபாரம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, நம்ம சில சமயம் பார்க்கும்போது சில படங்களை விட அவங்க ஓடிடியில் வாங்கியிருக்க படங்களை வந்து
ரொம்ப சின்ன பட்ஜெட் படங்களையும் வாங்குறாங்க. அது என்ன கடலில் வாங்குறாங்க, என்ன மாதிரி பிசினஸ் பண்றாங்கன்றது நமக்கு தெரியல. இதையெல்லாம் தான் தயாரிப்பாளர் சங்கம் வந்து முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிறது. இப்போ உதாரணமா சொல்றாங்க, கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நடிகருடைய சம்பளத்தை வந்து நடிகர் பெரிய பெரிய டெக்னீஷியன் சம்பளத்தை வந்து 30% குறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி வந்து அது பெரிய தயாரிப்பாளர்கள் எடுக்கக்கூடிய பெரிய பட்ஜெட் படங்களுக்கு. அதே மாதிரி சிறிய பட்ஜெட் எடுக்கிற படங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு, அவங்களுக்கு ஒரு ஒரு ஷியூரிட்டியான பிஸ்னஸ் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் கொண்டு வரணும். அதற்கான வழிமுறையை எப்படியாவது ஒரு பெரிய தயாரிப்பாளர்லாம் சேர்ந்து பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு அணி, இப்போ நம்ம தயாரிப்பாளர் சங்கம் நான் சொல்றது பாரதிராஜா சார் ஆரம்பிச்சிருக்கிற அந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்ல ஆல்ரெடி இருந்த தயாரிப்பாளர் சங்கம் எலெக்ஷனுக்கோ ஒரு அணி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த அணி வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து சிறிய படங்கள்லாம் விற்று தரோம், நீங்க வந்து அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்கன்னாங்க. நான் பண்ண ஒரு சிறிய படத்தை கூட நான் அனுப்பியிருந்தேன். எந்த அதுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, உங்கள் படம் என்ன படம், ஆர்டிஸ்ட் யார், என்ன பட்ஜெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டாங்க. கேட்டு நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் சார், நாங்கள் இது வரைக்கும் இல்லை, இந்த மாதிரி நாங்கள் படங்களை வாங்கி கொடு விற்று தரோம், சிறு படங்களை விற்காத படங்களைன்னு சொல்லி அதற்கு நான் ஃபோனில் பேசி என்னதான் நடக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பேசுகிறப்போ இந்த சம்மந்தப்பட்ட அணியில் ஒருத்தத்தையும் அப்புறம் சம்மந்தப்பட்ட அணி தலைவர்த்தையும் பேசி அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க சில ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அனுப்பி அப்புறம் ஒருத்தங்க எனக்கு பேசினாங்க. பேசி படத்தை பற்றி டீட்டெயில் கேட்டினாங்க. சார் சார் விரைவில் அதை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடலாம் சார். நாங்கள் இது வரைக்கும் யாரும் அதுக்கான எந்த முயற்சியும் இல்லை. இதுதான் இன்றைக்கு சிறிய படத்தை தயாரிப்பு. எவ்வளோ நாளாவது சார் இது நடந்து? எவ்வளோ ரெண்டு மாதம் இல்லை 2.5 மாதம் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மாதிரி கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு இந்த மாதிரி ஒரு பெருந்தொற்று அப்படின்னு போயிட்டுருக்க நேரத்தில் பாரதிராஜா சாருக்கு ஏன் இப்போ வந்து ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு அணி தொடங்கணுன்ற ஒரு அவசியம் என்ன ஏற்பட்டுச்சு சார்? ஏன்னா தியேட்டர்ஸ் ஓப்பனில் இல்லை, படங்களில் ரிலீஸ் ஆகலை, இந்த மாதிரி சமயத்தில் வாட் இஸ் தி நெசசிட்டி ஃபார் ஹிம் டு பிங் இன் அப் இல்லை சார், அதை தான் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். அதை தான் நான் இப்போ உங்கள் இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது அதை தான் நான் சொன்னது. அதுதான் கிளியர் பண்ணணுன்றேன். அதாவது தயாரிப்பாளர்கள் நிறைய பேருக்கு இப்போ பாரதிராஜா சார் வந்து உண்மையிலே வந்து அவரை பற்றின கருத்து சொல்கிறதுக்கான தகுதி எனக்கு எதுவுமே கிடையாது, சுத்தமாக கிடையாது. அவர் மிகப்பெரிய முன்னோடி, சினிமாவில் மிகப்பெரிய சாதனை பண்ணவர். பட் அவருடைய தலைமையில் இப்படி ஒரு அணி ஃபார்ம் ஆயிருக்குன்னா அது எந்த நோக்கத்துக்காக ஃபார்ம் ஆயிருக்குது, அவங்க எதை நோக்கி இந்த புதிய சங்கத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, இதனால் தயாரிப்பாளர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது, குறிப்பாக நான் சொல்கிறது சிறு பட்ஜெட் தயாரிப்பாளர்களுக்கு, அப்புறம் அதில் வந்து மெம்பர் ஆகிறதுக்கான தகுதிகள் என்னென்ன. ஆக்டிவ் தயாரிப்பாளர்னா அதான் முதல்ல நான் சொன்னதான், எத்தனை வருஷத்துக்கு அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கணுமா, இல்லை 2 வருஷத்துக்குள்ள ஒரு படம் எடுக்கணுமா, இல்லை அவங்க மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ நான் மெம்பர் ஆகிறேன், நான் வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்தால் தான் நான் ஆக்டிவ் தயாரிப்பாளர் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பராக இருக்க முடியுமா, இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கணுமா, இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கணுமாங்கிறது. அப்புறம் நான் மெம்பர் ஆகிறதுக்கு தகுதி என்ன, நான் ஒரு படம் எடுத்துருக்கணுமா, 2 படம் எடுத்துருக்கணுமா, 3 படம் எடுத்துருக்கணுமா, அது என்னுடைய தகுதி என்ன அப்படிங்கிறது. இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு படம் எடுத்து சென்சார் பண்ணியிருந்தால் அவங்க வந்து அதை மெம்பர் ஆகலாம், அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை கட்டி மெம்பர் ஆகலாம். அது மாதிரி இங்கே என்ன அப்படின்னு விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு இனிமே சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ தானே சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, இனிமே அவங்களுடைய சங்கத்தின் மூலமாக பேசி அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது தான் அதெல்லாம் தெரிய வரும். அப்போ தான் நமக்கே தெரியும், ஓ இந்த சங்கம் இந்த நோக்கத்துக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு. சார் இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய பழைய தயாரிப்பாளர்கள், அதாவது இப்போ உங்க அந்த தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கத்துல ஆல்ரெடி ரொம்ப வருஷமா தயாரிப்பாளராக இருந்திருப்பாங்க, மேபி ஒரு கடந்த ஒரு 5-6 வருஷமாவோ இல்லை ஒரு 2-3 வருஷமா தயாரிக்காமல் இருக்கக்கூடிய பழைய தயாரிப்பாளர்கள், இல்லை வெல் நோன் தயாரிப்பாளர்கள், படம் எடுக்காத தயாரிப்பாளர்கள், இவர்களுடைய நிலைமை என்ன சார் ஆக போகுது இப்போ? இல்ல அது எனக்கு தெரியல. அது 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 இப்போ இல்ல, ஒருவேளை சங்கம் வந்து ஒமிட் பண்ணிடுமா, இவங்களை எல்லாருமே ஒமிட் பண்ணிடுவாங்களா? அல்ல அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அவங்க வந்து இப்போ அவங்க சங்கத்தை இப்போ வந்து அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பத்திரிக்கை வழி செய்திகளில் தெரிஞ்சிச்சு. இப்போ அவங்க அடுத்து அவங்க அந்த சங்கத்தின் மூலமாக என்ன பண்ண போகிறோம், நாங்கள் எதை செய்ய போகிறோங்கிற விஷயங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதில் மெம்பர்ஷிப் சேர்ந்து. இப்போ உதாரணமாக சொல்கிறதா நிறைய பெரிய பேனர்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய பெரிய பேனர்கள்லாம் வந்து கூட படம் எடுத்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அவங்களாம் நாமெல்லாம் நான் சொல்கிறேன், என்னைய சொல்கிறேன், நான்லாம் வந்து அவங்க பெரிய பேனர் படங்கள்லாம் பார்த்து அப்படி கொண்டாடிட்டு இருந்த ஒரு ரசிகன். அப்படிப்பட்ட பெரிய பேனர்கள் வந்து பல வருஷங்கள படம் எடுக்கல, ஆனால் அவங்க இப்பவும் தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பர் தான். அப்போ இவங்க சங்கத்தில் வந்து எப்படி மெம்பர் ஆகுறது? சிம்பிளாக கேட்குறேனே, இப்போ புதுசாக ஒரு படம் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு, யாரோ ஒரு தயாரிப்பாளர் படம் ஆரம்பிக்கிறாரு, அவர் ஆல்ரெடி தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பராக இருக்காரு. இப்போ அவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பராக இருந்தே படம் எடுக்கலாமா, இல்லை இந்த புதுசாக தொடங்கியிருக்கிற தமிழ்நாடு நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பர் ஆகணுமா?
இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி வந்து இல்லை. அதெல்லாம் தெரிய வரும், இனிமேல் தான் தெரிய வரும். அதுக்கப்புறம் அது என்ன இருக்கலாமா இல்ல ரெண்டுத்துலயுமே இருக்கலாமா அப்படின்றதும் நமக்கு தெரிய வரணும். அது நீங்க உங்க குவெஸ்டினுடைய ஆரம்ப குவெஸ்டினுடைய ஒரு விஷயத்துக்கு பதில் கிடைச்சா எல்லாமே, இதனுடைய நோக்கம் என்ன, எதற்காக இது ஆரம்பிக்கப்பட்டது? அவர் ஒரு சார் பாரதிய சார் விட்டிருந்த அறிக்கையில வந்து ஒரு வழி, அந்த வழியினால இது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்த ஒரு சாராம்சமா இருந்துச்சு. அது என்னது, அது இன்னும் புரியல. அது அது மட்டும் கிளாரிட்டி இல்லை, எதற்காக அந்த சங்கம் தொடங்கப்பட்டது, என்ன ரீசனுக்காக, அதன் மூலமா சிறிய பட்சர் படங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றது எல்லாம் கொஞ்சம் கிளியரா தெரியணும் அப்படின்றது தான். ஒருவேளை நம்ம வந்து தயாரிப்பாளர்களுக்காக நம்ம குரல் கொடுக்கறதுக்கு வந்து ஆட்கள் எவருனா கொஞ்ச நாள் இவ்வளவு நாள் பொறுத்தாச்சு, கொஞ்ச நாள் பொறுத்தா எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு அமைப்பு வரப்போகுதுங்கிறதும் ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயத்துல இது நடந்திருக்குது இடையில, இந்த மாதிரி ஒரு சங்கம். அது அந்த அதை நோக்கின கிளாரிட்டி இல்லாததால தான் ஒரே என்ன சொல்றது, எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, என்னது, எதுக்காக, எப்போ இப்படி பாரதிசார் எப்படி தலைமை தாங்குறாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சார், இப்போ இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்துல சிறு பட்ஜெட் படங்களுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு தராங்க, என்ன மாதிரியான சப்போர்ட் பண்றாங்க? இல்ல சார், அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும், இப்போ புதிய பட தயாரிப்பாளர்களுக்கான, அந்த சிறு பட தயாரிப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு இன்மைங்கிறது இல்லை, பிஸ்னஸ்க்கான கேரண்டியும் இல்லை. நீ படம் தயாரிச்சியா நீயே வித்துக்கோ, அவ்வளோதான். உனக்கு சென்சார் வாங்குறதுக்கும் நீ உன் படத்துல அண்டர் ப்ரொடக்ஷன் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு மட்டும்தான் நமக்கு சங்கம் வந்து ஒரு பயன்பாடாக இருந்ததே தவிர, பட தயாரிப்பு சிறு பட தயாரிப்பாளர்களுக்கான ஒரு வியாபாரத்தின் உத்தரவாதமோ இல்லை பிஸ்னஸ் பண்றதுக்கான ஒரு கேரண்டியோ இங்கே கிடையாது. இது வந்து ஒரு ஓப்பன் மார்க்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. ஜெயிச்சதுக்கு அப்புறம், அதாவது சின்ன படம் எடுத்து நீங்க அந்த சின்ன படம் வந்து எதிர்பாராத ஒரு அதிரி புதிரி ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் நோட்டபுள் தயாரிப்பாளர். அடுத்த படம் அவர் எடுத்து அது ஒரு கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஹீரோ வச்சு எடுத்து அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவரு பெரிய தயாரிப்பாளர். இதுதான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறு பட தயாரிப்பாளர்களுக்கான அந்த பேசிக் விஷயமோ எதுவுமே கிடையாது, எக்ஸப்ட் கவர்மெண்ட் கொடுக்குற மானியம். அந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த வருஷம் கவர்மெண்ட் சிறுபட தலைப்பருக்கும் மானியம் கொடுப்பாங்க. அதை தவிர தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து சிறுபட படங்களுக்கான ஒரு பாதுகாப்புன்னு சொல்லலாம், பாதுகாப்புன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். இப்போ படம் எடுத்தால் கம்பல்சரியாக நம்ம வந்து இந்தந்த ஷோவில் நம்ம ரிலீஸ் பண்ணலாம், இல்லை மாதத்துக்கு இத்தனை சிறு படங்கள் ரிலீஸ் ஆகும், இத்தனை பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இதுவரைக்கும் நடைமுறையில் வரலை. இனிமேலும் அது வருதா இல்ல வரப்போகுதான்னு தெரியல. எந்த மாதிரியான சப்போர்ட் எதிர்பார்க்கறாங்க சார் இந்த திருப்பட தயாரிப்பாளர்கள், தயாரிப்பாளர் சங்கத்தில இருந்தோ இல்ல நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்தோ என்ன மாதிரியான சப்போர்ட் எதிர்பார்க்கறாங்க? அதான் நான் சொன்னல, அதாவது வந்து இப்போ ஒரு படத்தை வந்து நான் இந்த பட்ஜெட்ல எடுக்க போறேன், உதாரணமா சொல்லலாம், நான் ஒரு 1.5 கோடியில் எடுக்க போறேன், இல்ல 1 கோடியில் எடுக்க போறேன், இல்ல 2 கோடியில் எடுக்க போறேன் அப்படிங்கிறது வந்து அந்த தயாரிப்பாளர் போடக்கூடிய திட்டம், அவருடைய திட்டம், அவருடைய பிளானிங். அதற்கேற்ற மாதிரி அவர் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களை புக் பண்ணுறது, அந்த படத்துக்கான ஷெடியூல் பிளான் பண்ணுறது, அந்த படத்துக்கான மற்ற டெக்னீஷியனை அவர் பிளான் பண்ணுறதெல்லாம் தயாரிப்பாளர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வியாபாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வியாபாரத்தில் தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அது ஒரு இன்டர்லிங்க் தேவைப்படுது. அதாவது வந்து படத்தை நீங்கள் விற்கனா கூட அதுக்கு ஒரு இன்டர்லிங்க் தேவைப்படுது. அந்த இன்டர்லிங்க்லாம் தெரியாமலாம் வந்து இங்கே வந்து படம் எடுக்க முடியாது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் படம் எடுத்து அனுபவப்பட்ட விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஒரு மார்க்கெட்டிங்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேக்கிள் தேவைப்படுது, மிகப்பெரிய ஒரு புஷ்அப் தேவைப்படுது. இதெல்லாம் வந்து அங்கே ஒருத்தர் நமக்கு தேவைப்படுதுங்கிறது தான் ஒரு சிறிய படங்களுக்கான எல்லா தயாரிப்பாளரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. ரிலீஸுக்கு தேட்டர் கிடைக்காது, ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேட்டரை ஃபிக்ஸ் பண்ணால் கூட அந்த நேரத்தில் வேற ஒரு பெரிய படம் வருதுன்னா இந்த படத்தை தள்ளி வைக்க சொல்லுவாங்க. அதேமாரி கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணியாங்கன்னா அதுக்கப்புறமா வந்து தேட்டரில் படம் ரன்னிங் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வேற படங்கள் வந்து அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்துச்சுன்னா இந்த படத்தை தூக்குவாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ரிலீஸுக்குன்னு சரி இங்கே முடியல சேட்டலைட்டு டிஜிட்டல் கொடுத்துடலான்னு போனால் அந்த சேட்டலைட் டிஜிட்டல் வியாபாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. அதுதான் நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொன்னது, ஒரு 10 படம் சிறு படங்களை சங்கம் வாங்கி அந்த படத்தை மொத்தமாக ஒரு பெரிய படத்தை வாங்கக்கூடிய சேனலுக்கோ இல்லை வாங்கக்கூடிய ஓடிடி பிளாட்ஃபார்முக்கோ இந்த 10 படங்களையும் சேர்த்து கொடுத்து சிறுபட தயாரிப்பாளர்களை
காப்பாத்திருக்கலாமேங்கிறது தான் சிறுபட தயாரிப்பாளருடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இன்னைக்கு இருக்குதுங்கிறது அவர்களுடைய பேச்சிலையும் அவர்களுடைய இதையும் கவனிக்கும் போது எனக்கு தெரிய வரும். கண்டிப்பா சார், இப்போ இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா சார்? அது நடந்திருக்க போய் நான் கூட பேசிட்டு இருக்கேன். அதாவது சிறுபடம் எடுக்கிறதுங்கிறது வந்து எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சியா எடுத்துடலாங்க, அதுல ஒன்றும் தவறே கிடையாது. ஒரு நல்ல ஒரு பைனான்சியரோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஃபினான்சியல் பேக்ரவுண்ட்ல கூடிய ஒரு சுச்சுவேஷனோ அமைஞ்சிச்சுன்னா படம் எடுத்துடலாம். ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வியாபாரங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இதா இருக்குது. அதாவது வந்து பயமா இருக்குது. ஒரு கார்பரேட் கம்பெனிங்க வந்து ஈஸியா வியாபாரம் பண்ணிடுறாங்க, ஆனா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் பண்ண முடியலங்கிறது தான் இங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆதங்கமா இருக்கு. அதுல தான் ஒன்னு விஷயம் தெரிஞ்சிச்சு என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோட அனுபவத்துல சிறுபட்சர் படம் எடுத்தா அங்க வந்து உங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், ஒரு பேனருடைய சப்போர்ட் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கணும். இண்டிவிஜுவலா ஒருத்தர் படம் எடுத்து அவர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், பட் ஒட்டுமொத்தமா கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து அவருக்கு வந்து மிக திருப்தியான ஒரு ரிலீஸாவோ இல்லை மிக திருப்தியான வியாபாரமோ அமையாது. அங்க ஒரு பேக்கிங் தேவைப்படுது. அந்த பேக்கிங் தான் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தேவை. ஒரு படத்தை எடுத்துடுறோம், ஆனா இதை எப்படி ரிலீஸ் பண்றது, இதை எப்படி நம்ம வியாபாரம் பண்றது, இதை வந்து ஓடிடியில எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்னு. இப்போ நிறைய தயாரிப்பாளர், உண்மையை சொல்லப்போ நிறைய தயாரிப்பாளருக்கு ஒரு படத்தை ஓடிடியில எப்படி விற்கிறது, எங்க யார் அப்ரோச் பண்றது கூட தெரியாது. நிறைய சிறு தயாரிப்பாளர்களுக்கு தெரியாது. அவங்க வந்து யார மேக்சிமம் போனால் ஒரு சில மீடியேட்டர் இருப்பாங்க, அந்த மீடியேட்டர்ஸ் வந்து நாங்கள் பேசி சொல்கிறோம் சார்ம்பாங்க, சரி சார் அப்படிமா. அதுக்கப்புறம் நம்ம தான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். ஒரு லெவலில் நமக்கே டயர்டாயிரும், விட்டுருவோம் ஃபாலோ பண்ணுறத. ஸோ இங்கே திருப்பட தயாரிப்பாளர்கள் தங்களுடைய படங்களை ஓடிடிக்கோ இல்லைன்னா சேட்டலைட்டுக்கோ விற்கிறதுக்கு அவருக்கு மிக சிரமப்படுது. தியேட்டருக்குள்ள விட்டுருங்க, அது தனி. நான் சொல்கிறது இந்த ஓடிடி சேட்டலைட் விற்கிறதுக்கே அவ்வளோ பெரிய சிரமப்பட வேண்டியிருக்குது. ஒரு ஒரு தமிழில் கூடிய ஒரு பெரிய சேட்டலைட்டு படங்கள் வாங்கக்கூடிய ஒரு பெரிய சேனல், அந்த சேனலை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு மட்டுமே நான் அவ்வளோ சிரமப்பட்டு ஒரு கட்டத்தில் டயர்டாகி விட்டுட்டேன். இதுதான் உண்மையும் கூட. இது எனக்கு அதே மாதிரி எத்தனை சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடந்ததுங்கிறது எனக்கு தெரியல. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, சிறு பட்ஜெட்லேயோ நீங்கள் வந்து மீடியம் பட்ஜெட்லேயோ நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே எய்தர் ஒரு பெரிய பேனருடைய பேக்கிங் தேவைப்படுது, இல்லை ஒரு பெரிய ஆளோட சப்போர்ட் தேவைப்படுது. இது இல்லாம நீங்க சிறுபட தயாரிப்பாளர் எடுத்தாங்கன்னா அவங்களுடைய நிலைமை என்னங்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்போ இறுதி கேள்வியா, உங்களுடைய நிலைப்பாடு, நீங்க நம்மளுடைய பாரத ராஜா சார் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த அணிப்பக்கம் சேர்வீங்களா? அதாவது நான் திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இந்த இன்டர்வியூல என்னன்னு கேட்டீங்கன்னா, புதிய தயாரிப்பாளர் நடப்பு சங்கம் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்களே, அதுல வந்து அது யாருக்காக அந்த சங்கத்துல வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ்ன்றாங்க. ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ்லாம் இப்போ படம் எடுத்துருக்க தயாரிப்பாளர்களா இல்லை இப்போ ஃபியூச்சரில் இந்த கொரோனாலாம் முடிஞ்சு படம் ஆரம்பிக்கும் போது அந்த தயாரிப்பாளர்கள் ஆக்டிங் தயாரிப்பாளர்களை கூட சேருவாங்களா? அப்படி சேர்றதா இருந்துச்சுன்னா இல்லை சேர்ந்தாலோ அவர் வந்து ஆக்டிவ் தயாரிப்பாளர்களுக்கு அடிப்படை தகுதி என்ன? வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கணுமா, இல்லை 2 வருஷத்துக்கு படம் எடுக்கணுமா, இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கணுமா? என்ன மாதிரி கேடல ஒரு படம் எடுத்தா அவர் ஆக்டிவ் தயாரிப்பாளரா இருப்பாரு? நீங்க சேர்வீங்களா அப்படிங்கறத என்னோட கேள்வி. அதெல்லாம் தெரிஞ்சிச்சா? அதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் சேர முடியும்னா. எனக்கு அந்த அவங்களுடைய அந்த கொள்கைகள் சப்ஸ்கிரிப்ஷன் தெரியாது. என்ன தகுதி சேரதுக்கு? அதாவது 2-3 பட்ட கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல சார் 3 படம் எடுத்தாதான் சேர முடியும்னு சொல்றாங்க சார். நாங்க இது வெளியே சொல்றது, பட் அவங்கள்ட்ட இருந்து அதிகாரப்பூர்வமா இன்னும் வரல. இதுல சங்கலத்து சேரணும்னா 3 படம் எடுத்துருக்கணும்ன்றது வரல. ஸோ என்னன்னே தெரியல, சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு, 3 படம் எடுத்துருந்தா சேரணுமா, அங்கே சேர்ந்தா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, எதற்காக அந்த சங்கம் ஆரம்பிச்சு, இதெல்லாம் எனக்கு தெரிய வரும் பட்சத்தில் நான் அப்போதான் இந்த முடிவு எடுப்பேன் நான் வந்து என்ன செய்யணுன்றது. அது வரைக்கும் எனக்கு வந்து நான் வந்து எல்லாரும் மாதிரியும் நானும் ஒரு பார்வையாளராக இன்னைக்கு நிறைய தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா சங்கம், அது இல்லாமல் நாங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸிஸ்டிங் சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே எதுக்காக அதை ஆரம்பிச்சிருக்காங்கன்ற ஒரு கேள்விக்குறியோட எல்லாருமே நான் சொல்றது நிறைய பேர் விவரம் தெரியாத எதுனே தெரியாத நிறைய பேருக்கு வந்து எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு இதாக தான் இருக்குதே தவிர, அவங்க தெளிவாக சொல்றாங்க எங்களுக்கு உடைக்கிறது நோக்கம் இல்லைன்ட்டாங்க. பாரதிய சாருடைய சைட்ல இருந்து அவங்க விட்டுறதுல உடைக்கிறது நோக்கம் கிடையாது, நாங்கள் ஒரு நல்ல கொள்கைக்காக ஆரம்பிச்சிருக்கோம், நல்ல நோக்கத்துக்கு ஆரம்பிச்சிருக்கோம்ன்றாங்க. அந்த நல்ல நோக்கம் நல்ல கொள்கை இதெல்லாம் தெரிய வரும் பட்சத்தில் ஓ அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரதுக்கான என்ன நம்ம அந்த சங்கத்தில் சேர போகிறோமா இல்லை இந்த சங்கத்தில் இருக்க போகிறோமா அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த கொள்கைகள் அந்த முடிவுகள் நோக்கங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணலாம். கண்டிப்பாக சார், இவ்வளவு நேரம் எங்க கூட நிறைய விஷயங்களை இந்த புதிய தயாரிப்பாளர் சங்கம் பற்றியும் பழைய தயாரிப்பாளர்கள் சங்கம் பற்றியும் மற்றும்
சின்ன தயாரிப்பாளர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் பற்றியும் பேசியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார் எங்களோட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. எனக்கும் வந்து அதாவது இந்த புதிய தயாரிப்பாளர் சங்கம் வந்து இப்போ புது ஆரம்பிச்சிருக்காங்க, இது என்னத்துக்குன்னே எனக்கு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச என் நாலேஜுக்கு உள்ள விஷயங்கள் மட்டும்தான் நான் இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். மற்றபடி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி. தேங்க்யூ சார். நேர்களை இவ்வளோ நேரம் நம்மளோட இயக்குனர் திரு ஏ வெங்கடேஷ் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம கூட புதிய தயாரிப்பாளர் சங்கம் பற்றியும் திரு பாரதிராஜா அவர்களுடைய சங்கம் பற்றியும் பேசியிருக்காரு. இது ஏன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிவிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவின். நன்றி, வணக்கம்.